ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஷாப். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட போலார் பேரட் வந்து ஒரு மூணாவது கிளச்சி எடுத்துருச்சு. நிறைய ப்ரீட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் ப்ரீட் பண்ணதில் குட்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு நிறைய வந்துருச்சு. அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம எடுத்து வந்து தனியாக போட்டு பெரிய தொட்டியில் வந்து போட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து எடுத்துக்கிறேன் நான். இது வந்து ரவுண்டான ட்ரேயாவோ இல்லை ரொம்ப இந்த மாதிரி ஸ்கொயரானதை எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் அகலமானதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் குட்டியை பிடிச்சி இதில் போடும்போது இந்த கப்பு மக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சிரமமாயிரும், இம்மிடியட்டாக வந்து குட்டி இறந்து போயிடும், சரியா? ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி பிடிக்கிறேன் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இறங்க இறங்க, நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏசா ஒரு சேரை போட்டுக்கலாம். இப்போ இதில் உள்ளே இருக்க அந்த பானையை வந்து நான் தனியாக எடுத்துடுறேன், சரிங்களா? பிடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், தெரியாது. இந்த பானையை எடுத்துடலாம். அந்த பானையில் ஏற்கனவே முட்டை இருக்கா என்னென்னு பார்த்துக்குவோம். பானையில் முட்டை இல்லை, ஏன்னா எப்போவுமே வந்து ஸோ எப்போவுமே பேரட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே அதோடய பேபிஸ் இருக்கும்போது மறுபடியும் எக்கு லே பண்ணாது. ஸோ பேபிஸ் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னக்கு அப்புறம் தான் எக்கு லே பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பேபிஸை மட்டும் தனியாக பிடிக்கலாம். இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த பேபிஸு, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பிடிக்கணும். உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியாது, நான் டப்பில் விட்றேன், உங்களுக்கு டப்பில் விடும்போது தெரியும். இது எப்படி வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ இதாக வளராது. அதனால் இப்போ தெரியும் உங்களுக்கு நிறைய இருக்குது. இலையே வந்து ஒரு 50-60 இருக்கும், இன்னும் நிறைய இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி பேரட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணும்போது ஓரளவுக்கு மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சத்தை ஃபுல்லாத்தையும் எடுத்துடுறது பெட்ரு. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு கிளச்சுக்கு உங்களோட ஃபிஷ் வந்து ரெடி ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கிளச்சு இதோட பெருசாகவே வளர்ந்துருச்சு. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாமே போலார் பேரட்டு தான். நம்ம வந்து ஒரே ஒரு பேர் தான் வாங்கணும், ஒரு பேர்லேருந்து இவ்வளோ கொண்டு வந்துருக்கு. இதுக்கு ஃபீடு என்ன கொடுக்கறது, இது எப்படி இந்த ஃபீட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். நம்ம
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்வாரியம் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு வாங்கிக்கலாம், vedhafishfarm.com அப்படின்ற வெப்சைட்டில், சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி வருது, என்ன மாதிரியான ஃபில்ட்ரேஷன் வைக்கலாம், என்ன மாதிரியான வந்து லைட்டிங்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.